மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு வர்ஷனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்தும் எம்சிசியிலிருந்தும் ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ரெண்டு பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆல் இண்டியா கோட்டாருடைய ரிசல்ட் இன்றைக்கி வர வேண்டியதாக இருந்தது, நாளைக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லி அஃபீஷியலாக அவங்களே ஒரு டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நோட்டீஸ் ஆஃப் போஸ்ட்போன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் ஒன் யூஜி கவுன்சிலிங் 2024. ஸோ இதில் பீகாரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா மெடிக்கல் காலேஜில் இதெல்லாம் பறிச்சு பார்த்துக்கோங்களேன், இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த காலேஜில் ஒரு 4 சீட் என்ன பண்ணுறாங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு PDF கொடுத்தாங்க, அந்த காலேஜ்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில சீட்ஸை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ நேற்றுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் திரும்ப ஓப்பன் ஆச்சு. ஸோ அண்ட் அகைன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்தும் CWU லிஸ்ட் வந்து இன்னும் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனாலையும், அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வர வேண்டிய ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 24/8/2024 அன்றைக்கி நாங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நாள் ரிசல்ட் தள்ளி வருது. இதனால் ரிப்போர்ட்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத MCC தான் கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிடைக்கும், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்தும் நமக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் அண்ட் 7.5 ரிசர்வேஷன் நேற்றுக்கு ஆஃப்லைனில் நடந்துச்சு. நம்ம சென்னை போயிருந்தோம், நிறைய மாணவர்கள் சந்தோஷமாக அவங்களுடைய சீட் கிடைச்ச மாணவர்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இருந்தாங்க. சில 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு சீட் கிடைக்கல. அண்ட் அகைன் ஒரு சில சர்டிஃபிகேட் இல்லாத சில மாணவர்கள், நேம் லிஸ்ட்டில் பேர் வராத மாணவர்கள் ஒரு சிலர் அங்கே வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள உள்ளே அலோவ் பண்ணலை. அண்ட் ஒரு சிலர் லேட்டாக வந்தாங்க, அவங்களுடைய ஷெடியூல் மாறி வந்துச்சுன்னு சொல்லி பயப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. இந்த மாதிரி பல விதமான மாணவர்களை பார்க்க முடிஞ்சு. பட் சீட்டு கிடைத்த நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட சந்தோஷமாக அவங்க வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாங்க. நம்ம டேரெக்டாக இருந்து அவங்களுடைய சந்தோஷத்தோடு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனில் சீட்ஸுங்கிறது அலாட் பண்ணியிருக்காங்க. எல்லா காலேஜ்லேயுமே சீட்ஸுங்கிறது போயிருக்கு. கிட்டத்தட்ட 70 ஸ்பெஷல் கேட்டகரியில், PWD கேட்டகரியில் மட்டும் நமக்கு 73 சீட் அப்படிங்கிறது அலாட் ஆயிருக்கு. அண்ட் அகைன் மற்ற கேட்டகரியில் எல்லாமே சீட்ஸ் அப்படிங்கிறது எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் PWD கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட்டில் கம்மியாக தானே சார் இருந்துச்சு, சீட் ஏன் சார் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சிலருடைய மாணவர்கள் இப்போ உங்களுடைய சில இதில் கூட, நம்மளுடைய ஜென்ரல் இதில் கூட ஒரு சிலருக்கு ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வரலை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம திரும்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறோம். அப்போ NRIல மைனாரிட்டி நெட்ஒர்க்ஸில் மைனாரிட்டி சீட்ஸில் அதெல்லாம் திரும்ப உங்களுடைய நேம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டை அவங்க கொடுக்கல. பட் தேர் நேம் வேர் ஆடட் ஃபார் த கவுன்சிலிங், அதனால் அவங்களுக்கு சீட் அப்படிங்கிறது வந்துச்சு. வி நோதம் சரிங்களா, அவங்க நம்ம பார்த்தோம். அந்த அதில் சில மாணவர்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு. அந்த 7.5 ரிசர்வேஷன்லையும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் சீட் ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சில டென்டல் காலேஜஸில், ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் சீட்ஸுங்கிறது போகலை, ஐ மீன் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் சீட்ஸுங்கிறது ஃபில் ஆகலை. மற்றபடி உங்களுக்கு காலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியில் எத்தனை சீட் பாருங்கள், 16 சீட் ஃபில் ஆகிருக்கு. எல்லா காலேஜினுடைய டேட்டாவும் இங்கே இருக்குது. 7.5 ரிசர்வேஷன்லையும் ஒரு சில நிறைய மாணவர்களுக்கு சீட் அப்படிங்கிறது அலர்ட் ஆச்சு. ஸோ நேற்றுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அங்கே வந்திருந்த மாணவர்கள் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க. நம்ம நிறைய பேரை பார்த்தோம், சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டால் நாளைக்கு ரிசல்ட் வரும். நாளைக்கு ரிசல்ட் வந்து டாக்டர் ஆக போகிற மாணவர்களுக்கும், நேற்றுக்கே ரிசல்ட் வந்து டாக்டர் ஆக போகிற மாணவர்கள், ஆல்ரெடி நான் வந்து MBBS ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடுனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்டும் வந்துடும், அது 29ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 29, 30 இந்த ரெண்டு நாளில் ப்ரொவிஷனல் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்த நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் NRIல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீட் எடுத்து ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள், MBBS படிக்க போகிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டானுடைய ரிசல்ட் நாளைக்கு தான், ஸோ அதனால் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.